ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாரு ப்ரோ, அஜித் விஜயும் வச்சு படம் பண்ணுவாரு. அது எப்ப ப்ரோ? 2025. அவர் வர அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் எப்படி ரெண்டு படமும் ஒன்னாவே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட். நம்மளே வந்து கேப்பாரு யாருக்கு மேஷப் போடுவீங்க அப்படின்னு கேப்பாரு. யாரு ஃபர்ஸ்ட் மேஷப் போடுவீங்க, யாருக்கு செகண்ட் மேஷப் போடுவீங்க? யார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், யாருக்கு ஃபர்ஸ்ட் சாங், எல்லாமே யார் நெகட்டிவ் யார் பாசிட்டிவ். எதுக்கு இப்படி நெகட்டிவ் ஷேர்ல காட்டி இருக்கீங்க? ஐயோ நெகட்டிவ் ஷேர் மொத்தம் உங்களை இத்தனை செகண்ட் இத்தனை மினிட்ஸ் இத்தனை செகண்ட் காமிச்சிருக்கீங்க. அவரு இத்தனை மினிட்ஸ் இத்தனை செகண்ட் எதுக்கு? அவரோட இவர ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா காட்டி இருக்கீங்க. அவ்வளவுதான். கர்லி ப்ரோ சொன்னா ப்ரோ, இந்த இப்ப தஞ்சாவூர் கும்பகோணம் இப்ப மூவி பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆனதுல இருந்து ஹவுஸ் ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்ப ரேட் வந்து அதிகமா இருக்கிறதுனால அதான் ப்ரோ. ஆனா இங்க ரேட் அதிகமா இருக்கனால இங்க இங்க மட்டும் கலெக்ஷன் அதிகமா தெரியுமா ப்ரோ? அது எப்படி ப்ரோ டிஸ்ட்ரிபியூட் இருக்கு? திருச்சிக்கு கிட்டத்தட்ட திருச்சியில 80% வரும் ப்ரோ தஞ்சாவூர் கலெக்ஷன். அவரே ஓட விட்டீங்க. மனுஷன் லிசனிங்லயா இருந்தாரு, அப்பப்ப போடுற கமெண்ட் சிரிச்சிட்டே இருந்தாரு. ஆமா அவரு மெசேஜ் பண்றாரு, சாரி ப்ரோ என்ன போக வச்சிட்டாங்க, என்ன ஒருத்தன் கலாய்க்கிறான், நான் இனிமே ஃபேக் அடியிலேயே உங்க ஸ்பேஸ் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றாரு. ட்ரெண்ட் சொல்லு ப்ரோ, நான் அவன கலாய்க்கல, அவர் பேச வர மாட்டாரா கூப்பிட்டேன். அவர் என்னைக்குமே பேச மாட்டாருங்க ப்ரோ. உங்ககிட்ட அவர் பேசியிருப்பாரு. ட்ரெண்ட் சூட்னு ஓட விட்டீங்க வர பாவம். ஒரு ப்ளூ ஸ்டட்டைக்கு அந்த அந்த இவங்க மூணு பேர் உட்காந்து பேசுவாங்கல்ல, அவர் ஒருத்தர் தனியா வீடியோ போட்டிருந்தாரு. அவர் என்ன இவர் பண்ணீங்கன்னு அவர் சொன்னது கரெக்ட்னு தான் போட்டிருந்தாரா? ஆமா ப்ரோ. யார் சொன்னது கரெக்ட் கேக்கல. ப்ளூ ஸ்டட்டை பண்ண ரிவ்யூக்கு சப்போர்ட்டிவா போட்டிருந்தாரா? அந்த யாரு யார் போட்டிருந்தா? ப்ரோ பிஎஸ்என் இப்படியே போச்சுன்னா 200 crore தமிழ்நாட்டுல வாசிக்கலாம். 200 crore அது தெரியல ப்ரோ. 150+ ஏன்னா விக்ரம் 150+ எதிர்பார்க்கலாம் ப்ரோ. அதான் சொல்றேன்ல, தமிழ்நாட்டுல இண்டஸ்ட்ரி ஹிட்டா எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் கிராஸ் கலெக்ஷன் ஃபிலிமா இது எதிர்பார்க்கலாம் ப்ரோ. விக்ரம் தமிழ்நாட்டுல 100+ விக்ரம். பாகுபலி தமிழ்நாடு இது பண்ணலையா ப்ரோ விக்ரம்? அதெல்லாம் தாண்டிடுச்சு. பாகுபலி தான் இப்ப செகண்ட். ஒவ்வொரு ஏரியா கலெக்ஷன் மாறும். திருச்சி ஏரியா பொறுத்தவரையும் மாஸ்டர் செகண்ட் பிளேஸ். வாரிசு பிசினஸ் க்ளோஸ் பண்ணலீங்களா தமிழ்நாட்டுல? இல்ல ஆபீஷியலா சொல்ல ப்ரோ, ஆனா பேச்செல்லாம் முடிஞ்சிருச்சு. மேபி ஓகே சைன் பண்ணல, மேபி பேச்செல்லாம் முடிஞ்சிருச்சு.
அபிஷியலா சொல்ல மாட்டாங்க அவ்வளவு. சிரிமன்ஸ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, அந்த சோட்டு மகாராஜ் சினிமாஸ் போனோம் ப்ரோ, சூப்பர். எப்படி இருந்துச்சு? ஓகேங்க ப்ரோ, சவுண்ட் எஃபெக்ட் ஆகட்டும் எல்லாமே சரி, ஓகே ஏசி ஒர்க் கொண்டு எல்லாமே சரி. ஓகே, டிக்கெட் பிரைஸ் பட் அவங்க வந்து ஏசி வந்து சென்ட்ரலைஸ் பண்ணிரலாம்ல அவங்க. அதான் ப்ரோ சைடு ஏசி பண்ணிருக்காங்க. ஆ, அது ஸ்ப்ளிட் தான போட்டுருக்காங்க. ஆ, ஸ்ப்ளிட் ஏசி தான போட்டுருக்காங்க. 100 பேர் கெபாசிட்டிக்கு அதுவே கரெக்டா இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க ப்ரோ. 2000 சதுரடி அந்த இது ரூம் பிளஸ் அந்த ஒரு சின்ன லாபி வெயிட்டிங் ஏரியா மாதிரி ஒன்னு வச்சிருக்காங்க. ஆமா, முன்னாடி வச்சிருக்காங்க. டிக்கெட் பிரைஸ் பரவாயில்லைங்க ப்ரோ, 130 தான் ப்ரோ. என்ன என்ன தராங்க உங்களுக்கு? ஃபுட் என்ன தராங்க அவங்க? நான் ஃபுட் நான் ஃபுட் எல்லாம் தனி தான், அது தனி தான். 130க்கு ஃபுட் தனி தான். இல்ல, டிக்கெட் பிரைஸ் எவ்வளோ? 130. எனக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்க அடுத்தடுத்து பெரிய ஹீரோ வச்சு தான் பண்ணுவாங்க கண்டிப்பா, எதிர்பார்க்கலாம். யாருமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. வினோத் அப்ப விஜய் வச்சு இது பண்ணுவாங்க. சிவா கூட விஜய் வச்சு பண்ணுவாரு. இப்ப இருக்கிற பெரிய டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் பெரிய ஹீரோ கூட பண்ணணும் தான் இருப்பாங்க. அதுக்கான கதை சூட் ஆச்சுன்னா கண்டிப்பா பண்ணுவாங்க. வினோத் சூர்யா வச்சு பண்ணுவாரு, லோகேஷ் சூர்யா வச்சு பண்ணுவாரு, அப்படியேதான். ப்ரோ கரெக்ட் தானே? அப்படிதான் சிவா வந்து ஒரு படம் ஃப்ளாப் கொடுப்பாரு, அடுத்த படம் பெரிய ஹிட் கொடுப்பாரு. அது விடுங்க, படமா வந்து சரியில்லைல்ல. அது ஓகே, படமா சரியில்லை அவ்வளவுதான். ஆனா வந்து இதெல்லாம் நடக்கிறதா பிரதர், அதாவது ஒரு படம் டக்குனு தான உடனே இதாக மாட்டாங்க. சூர்யா படம்லாம் அண்ணாத்த ரிலீஸ் பண்ணாலே கமிட் ஆயிட்டாங்க. விரும்புறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒரு படம் தானங்க சுமாரா போச்சு, அடுத்த ரெண்டு படம் நல்லா பண்ணிட்டார்ல, அடுத்த படம் எதிர்பார்க்கலாம்.
அந்த சோஷியல் மீடியால அந்த மாதிரி ஃபெயிலியர் குடுத்து சர்வைவ் பண்றது ரொம்ப கஷ்டம்தான் போல. எல்லாமே கஷ்டம் தான். ஒரு பொன்னியின் செல்வனுக்கு சவுண்ட் சரியில்லைன்னு அப்படியே ஆடியன்ஸ் ஃபுல்லா பரவிடுச்சு. இல்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிருக்கும். ப்ரோ அவங்க கடைசி வரையும் அவங்க ஒத்துக்கவே இல்லைல்ல ப்ரோ. அவங்க இல்ல ஒத்துக்க மாட்டாங்க ப்ரோ. நம்ம அடுத்தவங்கள தான் குறை சொல்லுவாங்க. அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க எல்லா படத்தையும் கம்பேர் பண்ண மாட்டாங்க. இந்த படத்துக்கு மட்டும் நீங்க இவ்வளவு சவுண்ட் வைக்கணும் இவ்வளவு சவுண்ட் வைக்கணும்ங்கறத மட்டும் சொல்றாங்க. ஆமா இவ்வளவு சவுண்ட் வைக்கணும் சவுண்ட் வைக்கணும் சொல்றாங்க. ஓகே நான் சவுண்ட் ஏத்தி எல்லாம் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து 7 வைன்றாரு, சரி 7 வைக்கலாம். ஆனா 7 வச்சுட்டு இதுல வந்து இந்த கிளைமேக்ஸ் சீன் எல்லாம் 7 வச்சிருந்தா அப்படியே நம்மளோட ஆம்பிளிஃபயர்ல ரெட் அடிச்சுட்டே இருக்கு. கிளைமேக்ஸ் சீன்ல வந்து பேஸ் சவுண்ட் ஓவரா இருக்கு, காது வலிக்கிற அளவுக்கு அது அப்படியே ரெட் அடிச்சுட்டே இருக்கு. இதை வச்சு ஓட்டினா ஸ்பீக்கர்லாம் அப்படியே பிளாஸ்ட் ஆயிடும் ப்ரோ. அந்த சீன்லாம் குறைச்சுதான் ஆகணும். ஒன்னு ஒரே லெவல் மீடியம் லெவல் சவுண்ட் மெயின்டைன் பண்ணணும், ஆர் வந்து லோ அந்த ஹை ரெக்கார்டிங் எல்லா படம் பண்ற மாதிரியே பண்ணணும். அது ரெக்கார்டிங் சரியில்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். கரெக்டா பண்ணியிருந்தா ஒரே ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ணணும், ஒரே ஹெர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதான் ப்ரோ இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏத்தி வச்சிங்க செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா அது பழைய டிடிஎஸ் மாதிரி சொல்றாரு உங்களுக்கு, சுவிட்சை போட்டு ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமா ஆமா அவர் எதையோ கொண்டு வந்து எதையோ அமைச்சிட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து இங்க பண்றவங்க மோஸ்ட்லி வந்து எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க. ரொம்ப பழைய டிடிஎஸ்ல இருந்து அப்புறம் அப்படியே வரிசையா எல்லாம் பார்த்துதான் இன்னைக்கு உட்காந்துருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப பெரிய டிமாண்ட் இருக்கு, எல்லாமே பெரிய ஃபீஸ் வாங்குறாங்க. ஓகேங்களா, அவங்க சொல்றதெல்லாம் தப்பு, நான் சொல்றது கரெக்ட்ன்ட்டு ஒரு கூகுள்ல இருந்து தூக்கிட்டு வந்து உனக்கு காட்டுறாரு. சில அவங்க அப்படிதான் ப்ரோ எப்பவுமே இருப்பாங்க. அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த கேப் இருந்துட்டே இருக்கும். எப்ப இந்த மாதிரிதான் பேசுவாங்க ஓவரா. இல்ல ஆக்சுவலா நம்ம தியேட்டர் இது பண்ற டியூன் பண்ற சவுண்ட் இன்ஜினியர்ஸ்க்கும் மூவி டியூன் டிசைன் பண்ற சவுண்ட் இன்ஜினியர்ஸ்க்குமே ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன்னா இவங்க பண்ண இவங்க வந்து இங்க மோஸ்ட்லி என்ன படம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம தியேட்டர்ஸ் கான்ஃபிகர் பண்ணுவாங்க. இவங்க புதுசா கொண்டு வந்து எதையும் ஒண்ணு கொடுத்துட்டு நீங்க இதுக்கு தகுந்த மாதிரி தியேட்டர் மாத்தினா ஒரு படத்துக்காக தியேட்டர் மாத்திர முடியுமா? அவரும் அது யூஎஸ் ஸ்டாண்டர்ட் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரிலாம் எங்க இங்க செஞ்சுட்டு இருக்காரு. யூஎஸ் ஸ்டாண்டர்ட் பேசினாலும் யூஎஸ்ல இருந்து கம்ப்ளைண்ட் வருது படத்துக்கு சவுண்ட் கம்ப்ளைண்ட். ஏன் அங்க ஒழுங்கா சொல்லலாம்ல, அங்க இருந்து ஏன் கம்ப்ளைண்ட் வருது? ஓவர்சீஸ் தியேட்டர்ல இருந்து ஏன் கம்ப்ளைண்ட் வருது? வெறும் அதுக்கு மேல உதறும் சரிங்களா, உதற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மேல எல்லாம் சவுண்ட் வைக்கக்கூடாது. இந்த உதறல் சவுண்ட் வந்துச்சுன்னா அப்படியே காதுல அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டா இருந்துச்சுன்னா ஓகே. இப்ப 4 வச்ச படம் சைலண்டா இருக்கு, படம் ஒண்ணுமே இல்லை. சரி 4.5 ஓகே பரவாயில்ல. சரி 5 பரவாயில்ல. 5.5 சரி ஓகே, அதுவும் சில சென்ஸ்ல கம்மியா இருக்கு. சரி 6 அடுத்து இன்ட்ரோலுக்கு அப்புறம் 6.5 வையன்ட்டேன். அதுக்கப்புறம் தான் சவுண்ட் கரெக்டாக இருந்துச்சு. இப்போல்லாம் இந்த புது ரெக்கார்டிங் வந்து 5.2 5.4 அவ்வளோதான். பாட்டுக்கு 5.4 நார்மலாக 5 5.2 அவ்வளோதான். அதுக்கு மேலாம் ஏற்றுறது இல்லை. இதுவே நல்லா இருக்கு. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க ப்ரோ. அவங்க இத்தனை வாட்டி நீங்க சொன்ன விஷயம் கண்டிப்பா நெக்ஸ்ட் மூவில ஒரு தெரியும் ப்ரோ உங்களுக்கு. கிடையாது.
அதே மாதிரி சினாரியோல ரொம்ப தியேட்டர் ஓனர்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களா ப்ரோ, என்ன நம்ம தியேட்டர்ல ப்ராப்ளமா அதே மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சுங்க சில தியேட்டர்ல. ஆமா ஆமா ஆமா, இந்த மாதிரி சோசியல் மீடியால இல்லாத தியேட்டர்லாம் நிறைய இருக்காங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, இப்ப ஓகே இப்ப இந்த சில படத்துக்கு வந்து இவ்வளவு சவுண்ட் வைக்கணும், ஓகே இது வரைக்கும் எந்த படத்துக்குமே வைக்காத சவுண்ட் வச்சிருக்கோம் இந்த படத்துக்கு, இப்ப எங்களுக்கு என்ன தோணும் ப்ரோ, இல்ல சவுண்ட் எதுவும் ஃபால்ட்டா நம்ம தியேட்டர்ல? போட்டிருக்கீங்களா வெங்கடே? கூடாஞ்சேரி வெங்கடேஸ்வரால 8:30 ஃபுல்லாவே போட்டாங்க போல சண்டே வரைக்கும். இருக்கு ப்ரோ, படத்துக்கு டிமாண்ட் இருக்கு, போடலாம் ப்ரோ. திருச்சிலயே ஃபுல்லா போட்டு ப்ரோ, இந்த சில படம்லாம் ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி 2 மந்த்க்கு முன்னாடி அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்கல, அதுக்கும் நார்மலா சைன் பண்றதுக்கு ஏதாவது டிஃபரண்ட் இருக்கா ப்ரோ? அப்படிலாம் கிடையாது ப்ரோ, எல்லாம் ஒரே மாதிரி தான். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் படம் ஷூட்டிங்ல இருக்கும் போதே நிறைய தியேட்டர்லாம் வந்து சைன் பண்ணி தான் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு படம் வாங்குறாரு, அதே டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டரும் வச்சிருப்பாரு, அவர் போட்டுப்பாரு நான் தியேட்டர்ல சைன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு, அந்த மாதிரி போட்டுக்கிறது தான். வெளியில போட மாட்டேன், அவங்க தியேட்டர்ல போட்டுப்பாங்க, அது நம்ம உங்களுக்கு தெரியாதுல்ல அவர் என்ன தியேட்டர் வச்சிருக்காரு, அவர் தான் டிஸ்ட்ரிபியூட்டரா தெரியாதுல்ல உங்களுக்கு. சண்டே திருச்சி ஃபுல்லாவுமே ஸ்பெஷல் போட்டிருக்காங்க. நாங்க தாங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணோம். இன்ன உடனே எல்லாம் பண்ணிட்டாங்க ப்ரோ. 7.5 மெகா ஸ்டார் 7.5 போட்டுட்டாங்க. நாளைக்கு காலைல 4 மணிக்கு போடலாம்னு பார்த்துச்சு ப்ரோ. பட் சரி பாத்துக்கலாம் அப்படினு விட்டாச்சு. போயிரும் நாளைக்கு காலைல போட்டா போயிடும் ஆனா.